ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் வில்லேஜ் ஆக்டிவிட்டி சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல நிறையா ஜிலேபி மீன் இருக்குது. ஸோ அதில் தண்ணி ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. அதிலிருந்து இப்போ நம்ம கயிறு கட்டி அதில் கூடிய மீனை வந்து நம்ம பிடிச்சி வேறொரு குட்டைக்கு மாற்ற போகிறோம். இப்போ நம்ம நண்பர் ரெடியாக இருக்கார், கயிறோடு ரெடியாக இருக்கார். இப்போ வந்து கயிறை வந்து உள்ளே போட்டுக்கிறோம். நல்லா எவ்வளோ தூரம் நம்ம கயிறு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து உள்ளே போட்டுட்டு, அதுக்கடுத்தது மீதி பாதி கயிறு எடுத்து தென்னை மரத்தில் நல்லா மழுக்கு போட்டு கட்டிக்கணும். மச்சி நல்லா மழுக்கு போட்டு கட்டுங்க. இந்த முடிச்சு போடணும். என்றைக்குமே நீங்கள் கயிறு கட்டுறது வந்து இதில் ஒரு விஷயம் இருக்குது. முடிச்சு போட்டதுக்கப்புறமா இப்படி ஒரு முடிச்சு போடணும். அப்போ தான் வந்து கயிறு வந்து நழுவிட்டு வராது. ஓகே, மீன் சிப்பத்தை போட்டாச்சு. அடுத்தது மச்சி வலை எடுத்துகிட்டு உள்ளே இறங்குறாரு. உள்ளே போட்டு வலையை சவுண்டு பாருங்க, தமிழ்னு ஒரு சவுண்டு. மச்சி பார்த்து இறங்குங்க. ஒரு தேங்காய் விழுந்துச்சு உள்ளே, ஒரு தேங்காய் கிடக்கு. இது மாதிரி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்தான கிணறு. ஸோ கயிறு வந்து பக்கத்தில் ஏதாவது தென்னை மரம் இருந்துச்சுன்னா அதை வச்சு பயன்படுத்தி தான் நம்ம இறங்கணும். இறங்கும்போது ரொம்ப பார்த்து இறங்கணும். நானும் ஒரு செட்டில் ஆகிக்கிறேன் ஒரு இடத்துல போய். எங்கே வைக்கிறதுக்கு செட்டு? ஹாய், அவர் உள்ளே போய் ஹாய் ஹலோ சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், அவர் நிற்கிற இடத்துல பாருங்கள், தண்ணி வந்து நிறையா ஊற்றுது பாருங்கள். இதுக்கு பேர் தான் வந்து ஊற்றுன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? பாரசந்திலிருந்து தண்ணி அது பாட்டுக்கு ஊற்றும். சுத்தமான நீர் இது தான். இந்த மாதிரி வந்து நீர் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது. ஓகே, அவர் இறங்கிட்டார் உள்ள. இந்த மாதிரி ஊற்று நீரெல்லாம் வந்து மச்சி என்னமோ கேட்குறாரு, மீனை துளவுறாரு. அந்த டேங்க் கிளீனர் மீ ஃபிஷ் ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. அதோ டேங்க் கிளீனர் பெரிய ஃபிஷ் ஒன்று இருக்குது. உள்ளே ஒரு தேங்காய் ஒன்று கிடக்கு. இப்போது வலை விடுறாங்க. ஃபுல்லாக வலையை விட்டுட்டு மீனை தேடுறாரு. ஒரு மீன் மாட்டிருச்சு, ஒரு ஜிலேபி. இந்த ரெண்டு ஜிலேபி மொத்தம் இருக்குது, ஒன்று மாட்டியிருக்கு. மச்சி அதை அழுங்காமல் எடுத்து அந்த சிப்பத்தில் போட்டு தண்ணிக்குள்ளேயே வைங்க. அது எப்படி எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம்ல அழுங்காமல்? இன்னொன்று மாட்டிருச்சு, மச்சி எடுத்துகிட்டு வராரு. மச்சி அப்படியே சிப்பத்தில் போட்டுங்க, சிப்பத்தை எடுத்து போடுங்க. அப்படியே எடுத்தது ஆண் ஜிலேபி, இது வந்து பெண் ஜிலேபி. அழுங்காமல் உள்ள விட்டு கைத்து கட்டி அப்படியே மேலே தூடும். அப்படியே கொண்டே வந்துடுறையா? சரி, ஓகே. இன்னும் மச்சி இன்னும் இவ்வளோ பெரிய மீன், என்ன மீன் அது? ஓ, டேங்க் கிளீனரா? இது நம்ம கிணத்துல விட்டாலும் சுத்தம் பண்ணிடுமா? அதான் இப்படி திருப்பி இப்படி காட்டு, ரெண்டு கையில வச்சு காட்டு. வா வா, சூப்பர். சரி சரி, விட்டுருங்க விட்டுருங்க, செத்துற போகுது. சாவாதா? ஓஹோ, இல்லை போதுங்க. மீன் அந்த கல்லில் அடிக்காத அளவு கெடுங்க. இது எதுக்காக நம்ம இந்த குட்டையில் எடுத்து விடுறோம் அப்படின்னா, இது இனப்பெருக்கத்துக்காக நம்ம. ஏன்னா நம்ம குட்டையில் வந்து ஜிலேபி ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் இனப்பெருக்கத்துக்காக இந்த மீனை வந்து பிடிச்சிருக்குறோம். பாருங்க, ஜிலேபி தண்ணிகள் விடுறாரு. சூப்பர், போயிடுச்சு.
உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவிலையும் பள்ளத்துலேயோ அல்லது ஆற்றுலேயோ உங்களுக்கு வந்து மீன் கிடைக்குது அப்படின்னாக்கா அது இனப்பெருக்கத்துக்கு விடணும்னா இந்த மாதிரி அழகாக சிப்பத்தில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பிடிச்ச 5 நிமிஷத்துக்குள்ளே வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த கிணத்துல போடுறோமோ எந்த குட்டையில் போடுறோமோ அந்த குட்டையில் வந்து போட்டுடணும். அப்போ தான் வந்து அது உயிர் தப்பிக்கும், அடுத்தடுத்து நிறையா மீன் வந்து இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.